வணக்கம் அன்பு நண்பர்களே. பெண்களுடைய பாதுகாப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது வந்து பெரிய சவாலான விஷயம். இன்னைக்கு நேரத்தில் இது வந்து காலகாலமாக அது வந்து ஓடிட்டே இருக்கிற விஷயம். இதில் எங்கே தப்பு நடக்குது, என்ன தீர்வு காண முடியும், தண்டனைகள் இருந்தால் சரியாக இருக்குமா, விசாரணைகள் விரைவாக நடந்தால் சரியாக இருக்குமா, மரண தண்டனை கொடுக்கலாமா, இப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பாலியல் குற்றங்கள், ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு பெண்ணுக்கோ பாலியல் வன்புணர்ச்சி, பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்புணர்ச்சிக்கான முயற்சி, இது போன்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே 80 விழுக்காடுக்கு மேலே அறிந்தவர்களால், தெரிந்தவர்களால், நண்பர்களால், உறவினர்களால் நடக்கிறது. பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிற விதத்திலேயே அவன் தப்பான ஆளா சரியான ஆளான்னு பெண்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சு முடியும். ஆனால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தெரியறது இல்லை. அவங்க வந்து மாமா, அங்கிள், வேண்டப்பட்டவர், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், நண்பன், இந்த மாதிரி தெரிஞ்ச சர்க்கிள்னால வந்து ஒரு சுலபமான ஒரு இடத்தை கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியதை பார்க்கிறோம். இதற்கு கடுமையான சட்டங்கள் தேவை. இந்தியாவில் பாலியல் வன்புணர்ச்சி பலாத்காரம் மூலமாக ஒரு மரணம் நேரிட்டால் அவர்களுக்கு வந்து நிர்பயா கேஸுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் விதிக்கக்கூடிய சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. மரண தண்டனையை கடுமையான சட்டம் ஒன்று இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. சொல்ல முடியாத ஆண் திமிர்த்தனத்துடைய உச்சம் இந்த பொள்ளாச்சி சம்பவம். அது போன்ற விஷயங்கள்ல ஈவு இறக்கம் இல்லாத நடவடிக்கை தேவை. விரைவான விசாரணை, விரைவான தண்டனை, தெளிவான முடிவு, இது நிச்சயமா தேவை. ஆனா தண்டனை மட்டுமே குற்றங்களை குறைச்சிக்கலாம் பார்க்கணும். பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஒட்டுமொத்த சமூகம், குறிப்பாக திரையுலகம், சின்ன திரையுலகம், அத்தனை பேருமே தானாக முன்வந்து, பெண்கள் நம்முடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தனி மனிதனும், என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளை, பெண் பிள்ளையாக இருந்தால் பத்திரமாக வளர்ப்பேன், ஆண் பிள்ளையாக இருந்தால் புத்தி சொல்லி வளர்ப்பேன். பெண்களுக்கான நம்முடைய சகோதரிகள், தோழிகள், உறவினர்கள், இவர்களுக்கான உலகமாக, இவர்களும் சேர்ந்து சுதந்திரமாக நடமாடக்கூடிய உலகமாக இந்த உலகத்தை, இந்தியாவை, தமிழகத்தை மாற்றும். உங்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அவசியம். குழந்தைகள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்றைய குழந்தைகள் நாளை நாட்டை காக்கும் தலைவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இவ்வளோ நேரம் இப்போ சமூகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், ஹாரஸ்மெண்ட் பற்றியும், குற்றம் புரிந்தவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை பற்றியும் பேசிட்டு இருந்தது உங்கள் ஆர்ஜே செந்தில். அண்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீங்கள் நான் ராஜா சார் நிகழ்ச்சியை. அடுத்து ராஜா சார் இசையிலிருந்து என் இனிய பொன்னிலாவே உங்களுக்காக. முடிச்சு விடுங்க கீதா. கீதா நீங்க பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? நான் பண்ணாம செத்துருவா பரவாயில்லையா? இல்ல நானே பண்றேன். செல்லு குட்டி சாப்பிடுங்க. ஆ கவிங்க. ஆ நான் அப்படியே கொடுப்பேனா? நீங்கள் சாப்பிடுங்களா? ஆ அப்படிதான், சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டா தான் அழகாக நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேனா உங்கள செல்ல குட்டியில். குட் கேர்ள். சாப்பிட்டு சாப்பிட்டு. ஆ ஆ கம்மி. ஆ நம்ம என்ன பண்ணுவோண்ணா, இப்படியே நான் உனக்கு சாக்லேட் கொடுத்துட்டே இருப்பேனா, நான் உன்னை மாடி கூட்டு போய் கொஞ்சிக்கிட்டே இருப்பேனா, நீயும் ஆன் வாங்கிட்டே இருப்பியா? சாப்பிடு. ஆ குட் கேர்ள், சாப்பிட்டு சாப்பிடு. அப்படிதான், சாப்பிட்டுட்டே இருமா, சாப்பிடுமா. சூப்பர் சூப்பர். மம்மி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கம் ஃபாஸ்ட். ஆண்டி எனக்கு ஃபீவர். என்னாச்சு புடி? யூ லுக் டயர்ட். என்னாச்சுமா? ஃபீவரா? சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா? வா. ஐஷு இந்தா. ஐஷு ஐ செட் எனஃப். இந்தா ஹாய். ஹேய், ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? ரேஷு ஃபீவர். என்ன டெம்பரேச்சர்? ஹையாக தான் இருக்கு. ரேஷு. ஹே ரேஷு என்னாச்சு? ஃபீவர். சரி ஒரு கால் பால் கொடுத்துறேன்.
நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹே ஐஷு, ரேஷு ஏந்திரிமா, மாத்திரை சாப்பிட்றீங்களா? ஹாய், சாரி ஆஃபீஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ். ஹாய், ரேஷு கொஞ்சம் ஃபீவர், ஓ மாத்திரை கொடுத்துருக்கேன், தூங்கட்டும் சரியாயிடும். ஓகே. ஹாய், ஃபீவரா? எஸ் மா. இப்பதான் ஒரு நாலஞ்சு நாளா இந்த மாதிரி இருக்கு. எப்பயுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பா. தண்ணி குடி. ஒன்னு பண்ணலாம், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆள் அனுப்புறேன், எதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். ஐ டோன்ட் திங்க் இட் சுட் பி அன் இஷ்யூ. ஓகே, நாளைக்கு வரலாமா அப்போ? தேங்க்யூப்பா, வா கண்ணா. Bye. 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 See you. Thank you, Sula. Get well soon. Thank you. Bye. Bye. See you. எல்லாம் நார்மலாக தானே இருக்கு. அப்புறம் என்னாச்சு ரேஷுக்கு? இரு, நான் போய் பார்க்குறேன். ஹேய், என்னாச்சு? இன்னும் சரியாகலையா? ஃபீவர் இன்னும் சரியாகல. ஓ, என்னாச்சு பாப்பாக்கு? ஸ்டெத் எடு. ஓகே, உட்காருங்க. சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? ஆ, டின்னர் சாப்பிட்டா. ஓகே. வாமிட் ஏதாவது பண்ணலா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. ஆஹா, ப்ரீத், நல்லா மூச்சு விடு. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், நைட் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆட்வில் எடு. பாப்பா, இந்திரி, சின்ன இன்ஜெக்ஷன் தான், அங்கிள் வலிக்காமல் போடுவாங்க, பார்த்து. ட்ரெஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணிடுங்க. இல்லை, இன்ஜெக்ஷனை பார்க்காத இந்த பக்கமாக பாரு. சந்தோஷ், கொஞ்சம் பார்த்து. ஏய், அவர் பார்த்து பாரு. இன்ஜெக்ஷன் வலிக்கவே வலிக்காது. கண்ணை முடிக்கோ, கண்ணை முடிக்கோ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஓவா. ஓவா, ஓகே, ஓவா, ஓவா. ஐஷு, கோ பிரிங் தி சாக்லேட். கோ. ஹா, தேங்க் யூ. நைட்ல ஒழுங்கா தூங்குறாளா? தூங்குறா, ஆனா நடு நடுவுல டிஸ்டர்ப் ஆவறா. என்னம்மா பண்ற? டிஸ்டர்பிங்கா இருக்கா? சாக்லேட் கொடுத்த டிரஸ் ஆகணும் சொன்னாங்கல. சாக்லேட் கொடுத்த டிரஸ் கட்டணும்னு யார்மா சொன்னா? யார் சொன்னா சொல்லு. யார்மா சொன்னா? யாருமா சொன்னா?
யார் சொன்னான்னு கேக்குறேன்ல. ரிலாக்ஸ். ரேஷு, என்னமா நடந்துச்சு? ஏமா அப்பா கிட்ட சொல்லல? எந்த கோகுல்மா? E6 கோகுல் அண்ணா. வாட்? சிகர், சிகர், சொன்ன கேளுங்க. ஒரு நிமிஷம் வந்து உட்காருங்க. என்னமாச்சு? பொம்பள பிள்ளை விஷயம், அவசரப்பட்டு கோவத்துல ஏதாவது பண்ணிடாதீங்க. எப்படி கோவப்படாம இருக்க சொல்றீங்க? I know how it feels, சிகர். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆணு பொண்ணெல்லாம். கொஞ்சம் பொறுமையா ப்ளீஸ். பச்சை பண்ணு சார், குழந்தை சாமிக்கு சமானம். இதை போய் அவன் செஞ்சிருக்கான்னா? சிகர் உட்காருங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இன்னுமே நான் என்ன சார் விசாரிக்கிறது? அப்பா ஏன் பாலுறீங்க? ஒண்ணுமில்லம்மா. ஐஷு, நீ என்கிட்ட அப்போ ஒன்னு சொல்லணும்னு சொன்னிய, என்னடா? அடுவா, அடு, அடு. இங்க பாரு, அப்பா நானும் ரெண்டு பேரும் இருக்கோம். பயப்படாம சொல்லு. மம்மி, நான் மேட்ச்ல லோ மார்க் தான் கிடைச்சிச்சு. இதைதான் நீ அப்போ சொல்ல ட்ரை பண்ணியா? ஆமா. நீ கோகுல் அண்ணா வீட்டுக்கு போவல? அண்ணா உன்ன பிரைவேட் பார்ட்ல டச் பண்ணுவானா? நோ மம்மி. ஃபோர்ஸ் பண்ணுவானா? நோ மம்மி. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லு. நீங்க தான் எனக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தந்துறீங்க. யாராவது பேட் டச் பண்ணிட்டேன்னா நான் உங்ககிட்ட தான் சொல்லணும். இதெல்லாம் எனக்கும் தெரியும்பா. தெரிஞ்சும் இதெல்லாம் நான் என் பொண்ணுக்கு ஒண்ணுமே கத்துக் கொடுக்கல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி எத்தனை அம்மா அப்பாக்கள் கஷ்டப்படுவாங்க. This is not right. No. I'm so sorry, baby. Shekhar, just kill Gokul. Shekhar, kill him. Shekhar, yes, Gokul has to die. Shekhar, அவசரப்படாதீங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல சந்தோஷ். I'm sorry. Stop it, Shekhar. அவன் உயிரோட இருக்கணும். ஆனா நடப்படமாக என்ன யோசிக்கிறீங்க கீதா? இல்ல சார், இது நம்ம பண்ணக்கூடாது. ஏன் கீதா? ஏன்? அப்ப இத யார் தான் பண்றது? உங்களோட கோவம் வந்து நியாயமானது தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கமே வந்து இந்த குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துறவங்களுக்கு அகெயின்ஸ்டா பவுஸ்கோன்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த இருக்கிற சட்டத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி நமது மக்கள் இடத்துல கிடையாது. போஸ்கோ இ பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க April 2016. இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சவங்க இல்லை இது நடக்க போகுதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இ பாக்ஸில் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். 12 வயதுக்கு உள்பட்ட சிறுவர் சிறுமியரை இத்தகைய பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஈடுபடுத்துபவர்களுக்கு அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. நிறைய சட்டங்கள் இருக்குது, ஆனால் அந்த சட்டங்கள் வெறும் சட்டங்களாக இருக்கே தவிர அந்த சட்டங்களின் வழியாக தண்டிக்கப்படுதல் குறைவாக தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு நம்ம அன்பா சொல்லணும். அன்பா சொன்னா அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்க. குறிப்பாக ஆண் குழந்தையை வளர்க்கறது பெண் குழந்தையை வளர்க்குறதுங்கிற பேதமே எனக்கு உகந்தது இல்லை. பெண் குழந்தைகளோடு நிறைய உரையாடணும்னு சொல்லுவேன், ஏன்னா அவ்வளவு கேள்விகள் அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. பெற்றோர்கள் தனியாக ரொம்ப நேரம் எங்கேயும் பசங்களை மட்டும் தனியாக ரொம்ப விட வேண்டாம். உங்கள் கண் பார்வையில் உங்கள் கூட உங்கள் பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் நம்பக்கூடிய உங்கள் பக்கத்துலேயோ எப்பவும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேருந்து என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு அப்படின்னு நம்ம சரியான ஒரு சூழலை உண்டாக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அடலசன்ட் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்கிற ஏஜில் வந்து மனநிலை வந்து முதிர்ச்சியாக இல்லாத ஒரு நிலையில் வந்து சில தவறுகளை இழக்க செய்துவிடக்கூடிய வாய்ப்பை அவர்கள் கொடுத்து விடுகிறது. ரெண்டாவது, குழந்தைகிட்ட எப்பவுமே நம்ம தொடர்ச்சியாக கம்யூனிகேஷனில் இருக்கணும், பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீ நல்லா இருக்கியா, உன் மனசில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, அவங்க வந்தாங்களா, என்ன செஞ்சாங்க, என்ன விளையாடினாங்க, இப்படி நாம் வந்து சில கேள்விகளை கேட்கணும்.
கேட்டு அந்த குழந்தைகிட்டேருந்து நாம் அந்த சூழல் நன்றாக பாதுகாப்பாக இருந்ததா என்பதை உறுதி செய்து கொள்வது நல்லது. ஹாய் வணக்கம், நான் உங்கள் அலிஷா அப்துல்லா பேசுகிறேன். ஐ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் சைல்ட் அப்யூஸ் இன் ரிகார்ட்ஸ் டு விமென். வை ஆர் ரேபிஸ்ட் டார்கெட்டிங் விமென் அண்ட் ஸ்மால் சில்ட்ரன்? இது ரொம்ப தப்பு. இஃப் வி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தெம், வி கேன் ஆல்வேஸ் வின் தெம். ஒரு வயசு ஆறு மாதம் குழந்தைங்களையே நம்ம பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிற குழந்தைங்களே நம்ம இங்கே குழந்தை மனநல பிரிவில் நாங்கள் பார்க்குறோம். வேறு ஒரு அடல்ட்ஸோ இல்லை ஒரு அங்கிள் ஆண்டியோ இப்போ ஒரு கன்னத்தில் முத்தம் தரதோ நெத்தியில் முத்தம் தரதோலாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனால் ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸ், ஒரு லிப்ஸில் டச் பண்ணுறதோ இல்லைனா ஒரு ஜெனிட்டல்ஸ்லேயோ இல்லைனா ஒரு பேக் சைட்லேயோ சம்டைம்ஸ் சர்டன் ஏரியாஸில் இந்த இடத்துலலாம் தொட்டால் தட் இஸ் அப்நார்மல் இல்லைனா இது ஒரு வித்தியாசமானது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு வழி தர விஷயம் இல்லைனா அவங்க வந்து உனக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை அவங்க ஒரு வித்தியாசமான நடந்துக்கிறாங்கன்னா சத்தம் போட்டு அப்பா அம்மா கிட்ட வரதை பற்றி சொல்லி தரணும். அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு தூக்கு தான் போடணும். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் லைஃப் இல்லைல்ல. டிவியில் பாதி கெடுக்குறாங்க, ஃபோனில் பாதி கெடுக்குறாங்க. இந்த செல்ஃபோன் விட தான் ஃபஸ்ட்டு தப்பு. அதுதான் சின்ன சின்ன பசங்களாம் நெட் யூஸ் பண்ணுறது பார்த்துக்குதுங்க, அதில் என்ன நடக்குதோ அதை பார்த்து அது அவங்க அப்படியே இது பண்ணுறாங்க. பத்து வருஷமாக ஒர்க் பண்ணேன், இப்போ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்ததுனால நான் வேலைக்கு போகல. அவளை ஒரு அவளுக்கு கருத்து தெரியற வரைக்கும் கூட இருந்து வளர்க்கணும்ட்டு நான் வேலையை விட்டுட்டு 25,000 சம்பாதிச்சேன். வேலையை விட்டுட்டு நான் பெண் பிள்ளைக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கேன். அதாவது என்னென்னா உடனே அவன் சாவடிக்கூடாது, அவங்கள ஒரு ஒரு விரலாக வெட்டி வெட்டி அவன் சித்திரவதை அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த வழி அவங்களுக்கும் தெரியும். சிவியராக அதான் பண்ணணும். ஜெயிலில் போகிறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் பண்ண ஆரம்பிப்பாங்க. விசாரணையிலே இருக்கவே கூடாது, இமிடியேட்டா கொன்றணும். சிவரா அதை கட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பாலியல் குற்றம் செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். தண்டனை கடுமையா இருந்தாதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஆயுள் தண்டனை. இதே மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு ரொம்ப அதிக பிரச்சனை தூக்கு தண்டனை தரலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்தா கூட தப்பே இல்லை. மரண தண்டனை கொடுக்கலாம், உறுப்பை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் திரும்ப